அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். காலத்தே பயிர் செய் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. காலத்தே பயிர் செய் அப்படின்னா இது ஏதோ பயிர் செய்யறதை பற்றி விவசாயிகளுக்கு சொன்ன பழமொழி அப்படின்னு விட்டுறப்படாது. இது நம்ம எல்லாருக்குமே சொன்னது தான். திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க, மறக்கவே கூடாத திருக்குறள் அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமான்னு என்கிட்ட கேட்டால் நான் இந்த ஒன்றை தான் சொல்லுவேன். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படின்னாரு. எப்பா நீ யாரை வேணா இருப்பா, நீ இன்ஜினியரிங் படி, டாக்டர் படி, அல்லது வக்கீலுக்கு படி, என்ன வேணாலும் படி, யாராக வேணாலும் இரு, இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? அதைத்தான் திருவள்ளுவன் சொல்றான். எப்பா எல்லாத்துக்கும் ஒரு காலம்னு ஒன்று இருக்கு. அந்த சரியான நேரத்தில் அதை நீ செய்ய தவறிவிட்டால் பேரிழப்பு. உன்னுடைய நேரம் என்பதை மிக மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு உரிய நேரத்திலேயே அதை அதை செய்து முடித்து விட வேண்டும். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்துனா, கொக்கு தண்ணி குளத்துல காத்துக்கிட்டே இருக்கும், சரியான மீன் ஒண்ணு வருதான்னு பாத்துக்கிட்டே இருக்கும். தூரக்கே பாக்குறதுக்கு அந்த கொக்கு அப்படியே மக்கு மாதிரி நிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அது உள்ளுக்குள்ள கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எந்த மீன் வரப்போகுது, எப்ப டக்குன்னு இறங்கி கொத்தி தூக்கலாம் அப்படின்னு, தூக்குடா அப்படின்றமே அந்த வார்த்தை அதுல இருந்தா வந்து, சரியான நேரத்துல அப்படி வளைஞ்சு கொத்தி தூக்குவதில் தான் வெற்றி இருக்கிறது. இது கொக்குக்கு மட்டும் இல்ல, திக்கு முழுக்க வெற்றி செலுத்த வேண்டும் என்று நினைக்கிற எல்லோருக்கும் காலம் எது என்று சரியாக எடை போட வேண்டும். ஜோசப் ஹென்ரின்னு ஒரு அறிஞன், இந்த காந்தத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற அந்த முறையை அவர் ஏற்கனவே கத்து வச்சிருந்தார். ஆனா சரியான நேரத்தில் அவர் அதை வெளிப்படுத்தல. மைக்கேல் ஃபாரடே வந்து அதை செய்து முடித்து விட்டார். அதே மாதிரிதான் ஜோசப் வேலஸ் என்கிற ஒரு அறிஞன், இந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிற கண்டுபிடிப்பை, அந்த ஆராய்ச்சி முடிவை அவரும் வைத்திருந்தார். ஆனா சார்லஸ் டார்வின் சரியான நேரத்தில் அதை வெளிப்படுத்தினார். இந்த கூர்மைப்படுகிற கூறுதல் அறம் என்று சொல்வார்களே, தியரி ஆஃப் எவல்யூஷன், அது கண்டுபிடித்தது டார்வின் தான் என்கிற பெயர் அவருக்கு போய்விட்டது. தொலை தூரத்தில் இருக்கிறவங்களை நாம் தொடர்பு கொண்டு பேச முடியும் அப்படிங்கிற அந்த மகத்தான கருவி, இன்னைக்கு செல்போனுக்கெல்லாம் தாத்தாவா இருக்குது டெலிஃபோன், அதை கண்டுபிடிச்சவர் யாரு, நம்ம விட்டு பச்சை பிள்ளைங்க கூட சொல்லும், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படின்னு. ஆனா இது மாதிரி தொலைதூரத்தில் இருப்பவர்களை தொடர்பு கொள்வதற்கான அந்த அடிப்படை நுணுக்கத்தை உலகத்தின் மிகவும் புகழ்பெற்ற அறிஞராகிய எடிசன் ஏற்கனவே கண்டு வைத்திருந்தார். ஆனா அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். விளைவு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தான் அதை கண்டுபிடித்தார் என்கிற பெருமை கிரஹாம்பெல்லுக்கு போய்விட்டது. எடிசனுக்கு அந்த பெருமை சேரவில்லை. உரிய நேரத்தில் உரிய விதத்தில் எதையும் செய்கிறவர்கள்தான், இன்னும் சரியாக சொன்னால் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள்தான் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். ஒரு அருமையான புதுக்கவிதை வாசகம், அது புதுக்கவிதை மாதிரி தான் உலக புகழ்பெற்று விட்ட வாசகம், ஒரு முறை நீங்கள் இறங்கிய ஆற்றில் இன்னொரு முறை கால் வைக்க முடியாது அப்படின்னு நீங்க படிச்சிருக்கலாம். ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் நாம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால அதுல இறங்கி கால் வைக்கிறோம்னு வைங்களேன், மறுபடியும் ஒரு முறை ஐந்து நிமிடம் கழித்து வைத்தால் அப்பொழுது ஓடிய நீர் ஓடிவிட்டது, இப்பொழுது புதிய தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, நாம கால் வைப்பது இப்பொழுது அந்த நீரில் அல்ல, அது போய்விட்டது, நீர் இப்போது புதிய தண்ணீரில்தான் காலை வைக்கிறீர், ஆறு பழையது நீர் புதியது, காற்று பழையது தென்றல் புதியது, நிலவு பழையது ஒளி புதியது. ஆனா அறிவியல் பூர்வமா பார்க்கிறப்போ இப்பொழுது நம் உடம்பில் நிலவு ஒளி படுகிறது அப்படின்னா, இந்த நிலவு ஒளி கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே நிலவில் இருந்து புறப்பட்டதுன்றாங்க. அப்ப எந்த ஒரு விஷயமும் ஒரு முறை விட்டு விட்டால் மீண்டும் அது திரும்பாது. எனவே காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் கூட காலம் என்னும் தத்துவமாக இருக்கிறான் அப்படின்னு மதங்கள் சொல்லுகின்றன.
அவன் நேற்று இன்று நாளை என்று மூன்றாகவும் இருக்கிறான் அப்படின்றது நம்முடைய சித்தாந்தங்க அறிஞர்கள் சொல்லுகிற விஷயம். எனவே காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள்தான் காலகாலங்களுக்கும் வெற்றி அடைகிறார்கள். நம்ம கையில் டைம் கட்டியிருக்கிறோம், டைம் பார்க்கறதுக்கு வாட்ச் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். வாட்ச் எல்லாற்றையும் இருக்குது, ஆனால் நேரம் எல்லாற்றையும் இல்லை. மறந்துடக்கூடாது, வாட்ச் எல்லார் கையிலையும் இருக்குது, நேரத்தை தக்க வைத்து கொள்வது என்பது நம்மிடம் இல்லை. அதனால தான் டைம் இஸ் மணி அப்படின்னாங்க. ஏன் டைம் இஸ் மணின்ற வார்த்தை கூட தப்புங்க. ஏன், நீங்கள் ஒரு தடவை பணத்தை எடுத்து செலவழிச்சிட்டா திரும்ப பணத்தை மறுபடியும் சம்பாதிச்சு வைக்கலாம். ஆனால் நாளையினுடைய ஒரு மணி நேரத்தை எடுத்து இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு திரும்ப நாளைய ஒரு மணியை இட்டு நிரப்ப முடியாது. அதனால் டைம் இஸ் நாட் மணி, இட் இஸ் சம்திங் மோர் தேன் மணி. இதை புரிந்து கொண்டு விட்டால் நம்ம பாட்டன் சொன்னாரே அந்த ரகசியம் புரியும். உலகத்தையே கூட நீங்கள் ஜெயிக்கலாம் நண்பர்களே, சரியான நேரத்தில் எதையும் பயன்படுத்த, சரியான நேரத்தில் எதையும் செய்வதற்கு கற்றுக்கொண்டால். புறப்படுங்க, புறப்படுங்க, இன்னைய வேலைகள் உங்களை அழைக்கின்றன, சாதனைகளும் வெற்றிகளும் உங்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றன. புறப்படுங்கள், புயலென புறப்படுங்கள், வெற்றி கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.